ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் லெசன். நாம் இந்த வீடியோவில் ஊருக்கு நடுவில் மூணு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்கு, அந்த வீட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரைன்ற ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை 2.75 செண்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மூணு வீடுமே சேல்ஸுக்கு இருக்குது. இந்த மூணு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் ஒரே மாதிரி டிசைனில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் கொடுத்து, அதுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியாவில் தார்ரோட் வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு வீட்டோட மெயின் கேட்டுக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் கார் பார்க்கிங், சைஸ் 10x11 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும், சைடில் வர வாலுக்கு ரூஃப் டாப் வர அழகான டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே போரும் வாட்டர் சம்பவம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றி ஃப்ரீயாக போய் வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். உள்ளே போகிற ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான தீக்குட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வர கிரில்லுக்கு டிசைன்டு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் சிட் அவுட் ஏரியா. இந்த சிட் அவுட் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை 85 டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா. 6x11 சைஸில் நல்ல காம்பாக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட 2 சைட் வாலில் ரூஃப் டாப் வர அழகான டிசைனில் செராமிக் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x17 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை 85 டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண 2 செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த பாத்ரூமோட டோருக்கு ரெடிமேட் யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட சைஸ் 6x6.
இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஃப்ளோரிங் டைல்ஸும், சைடில் வர வாளுக்கு லிண்டன் லெவலில் ஃப்ளவர் டிசைனில் கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் டாய்லெட்டுக்கும் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 11x8, 6x6 சைஸில் அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் திங்ஸ் வச்சுருக்கனால நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. இந்த வீட்டோட அவுட் சைடில் ஸ்டெப்ஸுக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுக்கரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை சுற்றின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கனால சேஃப்டியாக இருக்கும். இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.